ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கானிக் ஃபுட்ஸ். இது உங்களுடைய ஹெல்த்தி ஃபுட் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோஸ் ஒன்றுக்கு ஒன்று கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பச்சரிசி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாவு வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம், புட்டு பண்ணலாம், அப்புறம் காஞ்சிபுரம் இட்லி அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம், அப்புறம் பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது கூட நம்ம இந்த அரிசி மாவு இருந்தால் நம்ம எப்போவுமே டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம அப்போ உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்ருக்கிறத விட எப்போவுமே அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைஸ் ஃப்ளோர் வச்சு என்ன ரெசிபி செய்கிறோமோ அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பச்சரிசி மாவு வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம சின்ன சின்னதாக நிறைய ரெசிபி செய்யும்போது இதை சேர்த்துக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பச்சரிசி 2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்கள் பச்சரிசி இல்லாமல் நார்மல் பச்சரிசி இல்லை புட்டு பச்சரிசி அந்த மாதிரி எது வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த அரிசியை நம்ம நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வாஷ் பண்ணி எடுத்து வச்ச தண்ணியை வந்து மட்பாட் சீசனிங்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மண் பாத்திரம் வந்து புதுசாக இருக்கிறனால அதை வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி ஊற்றி வச்சு நம்ம நல்லா பழக்கப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மல் வாட்டர் ஊற்றி இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒயிட் கிளாத் விரித்து விட்டு அதில் வந்து நிழலில் காய வச்சு எடுக்கணும். இப்போ இந்த ஊர்ன அரிசியை ஃபுல்லாக அந்த ஒயிட் கிளாத் மேலே போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால அந்த அரிசியில் இருக்கிற ஈரெல்லாம் அந்த துணியில் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு நல்லா ட்ரை ரைஸாக கிடைக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளோர் மில்லில் கொடுத்து அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 1 to 2 நாள் வரைக்கும் காய வைக்க வேண்டியது இருக்கும். நல்லலே காய வச்சா போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அந்த கிளாத் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த அரிசி எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரமே இருக்காது, ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ஒரு ஃப்ளோர் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ளோர் மில்லில் கொடுத்து அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், நல்ல பவுடராக. ஃப்ளோர் மில்லிருந்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அது சுஹீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நம்ம வந்து அந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உளுந்து களி வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. அது செய்யும்போது நம்ம இந்த பச்சரிசி மாவும் கூட ஆட் பண்ணி செய்யலாம். அது ரொம்ப கூலிங்காக இருக்கிறனால இது வந்து ஹீட்டு நல்லா பேலன்ஸ்டு ஃபுட் கிடைக்கும் நம்மளுக்கு. நார்மல் இட்லி மாவு கூட நான் இந்த பச்சரிசி மாவு கலந்து நான் காஞ்சிபுரம் இட்லி செஞ்சுருக்கேன். ரொம்பவே நல்லா வருங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெகுலர் இட்லி இல்லாமல் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.